सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः भागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। राजोवाच धर्मं ब्रवीषि धर्मज्ञ धर्मोऽसि वृष रूपधृक् यदा धर्मकृतस्थानं सूचकस्यापि तद्भवेत् अथवा देवमायाया नूनं गतिरगोचरा चेतसो वचसश्चापि भूतानां इति निश्चयः तपः शौचं दया सत्यं इति पादाः कृते कृताः अधर्मांशैस्त्रयो भग्नाः स्मय सङ्गमदैस्तव इदानीं धर्मपादस्ते सत्यं निर्वर्तयेद्यतः तं जिग्रक्षति अधर्मः अयम् अनृतेन एधितः कलिः इयं च भूमिः भगवता न्यासित ऊरुभरा सती श्रीमद्भिः तत्पदन्यासैः सर्वतः कृतकौतुका शोचति अश्रुकला साध्वी दुर्भगा इव उज्झिता अधुना अब्रह्मण्या नृपव्याजाः शूद्रा भोक्ष्यन्ति माम् इति। தர்மத்தையும் பூமியையும் பார்த்து ராஜா பரீட்சித் கூற சொல்ற வார்த்தை இதெல்லாம், அவர் வந்து நீங்க சொல்றது ரைட்டு தான், தர்மத்தை பத்தி பேசுறேன், ஏன்னா யாரு அதர்மத்தை செய்யறானோ அவனை பத்தி இன்னொருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா அவனுக்கு என்ன கதியோ, அந்த அதர்மம் பண்ணவனுக்கு என்ன கதியோ அதே கதி தான் சூச்சகனுக்கும் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தர்மம் தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்க வந்து தர்மஜ்ஞன், தர்மமே ஒரு ஒரு காலமாடு ரூபத்துல வந்திருக்கு, அதனால நான் யாரு என்னங்கிறத நான் பார்த்து இது பண்றேன், ஏன்னா இந்த கலியானவன் அதர்மம் அதாவது பொய்யங்கிற ஒரு ஒரு உருவத்தை கொண்டு அல்லது பொய்யங்கிற ஒரு ஒரு துருப்பை வச்சுட்டு உங்களுடைய நாலாவது கால எடுக்கணும்னு பாக்குறான், சத்தியம்ங்கிற ஒரு நாலாவது கால எடுக்க பாக்குறான், ஏதோ ஒரு காலக்ஷேபம் இந்த சத்தியத்தினால ஓடின்னு இருக்கு இந்த தர்மம்ங்கிறது, அதையும் எடுக்க பாக்குறான் இந்த கலி. இந்த பூமியும் கண்ல இருந்து அப்படியே இத்தனை நாள் வரையில் கண்ணனுடைய திருவடி இருந்தது, அதனால வந்து மங்களகரமா இருந்த இந்த பூமியும் இன்னைக்கு வந்து அப்படியே கண்ணுல ஜலத்தோட ரொம்ப ஒரு துர்பாகியம் செய்தவள் போல் அவனால விடப்பட்டவளாக அவள் அப்ரமண்யாக ஒரு வேதத்துல நம்பிக்கை இல்லாத அரசர்கள்ங்கிற ஒரு போர்வேல பல பேர் கெட்டவர்கள் என்ன வந்து சாப்பிட போறாளே அப்படின்னு சொல்லி தவிக்கிறா பூமி. இப்படி வந்து இந்த ராஜா ஆஸ்வாசப்படுத்த போறார். அடுத்தது இதி தர்மம் மகிம் செய்வ சாந்தை சாந்த்வயித்வா மகாரதா நிஷாதம் ஆததே கட்கம் கலையே அதர்ம ஹேதவே. இது இவ்வாறு அந்த தர்மத்தை வந்து சாந்த்வனம் செய்து விட்டு மகாரதா பெரிய ஒரு மகாரதான்னா பெரிய ரதத்தை கொண்டவன், அதை விட மகாரதிங்கிறது வந்து ஒரு பொசிஷன் மாதிரி, இத்தனை ரதங்களை வந்து அழிச்சுட்டு போற ஒரு கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற பர்சனுக்கு மகாரதா. சோ மகாரதியான அந்த பரீட்சித் தர்மம் மகிஞ்ச தர்மத்தையும் பூமியையும் சாந்த்வயித்வா சாந்த்வனம் செய்து விட்டு அதை வந்து ஆஸ்வாசப்படுத்தி விட்டு நிஷாதம் கட்கம் அதர்மஹேதவே கலையே ஆததே. நிஷாதம் கட்கம் நல்ல கூர்மையான ஒரு கத்தியை நிஷாதம் கட்கம் அதர்மஹேதவே கலையே ஆததே. அதர்ம ஹேதவே அதர்மத்திற்கு ஹேதுவா இருக்கக்கூடியவன் எவனோ அதர்மஸ்ய ஹேது யா கலிஹி தம் ஹந்தும் இத்தியர்த்தான்னு போடுறார் நமக்கு வியாக்கியானத்துல, அதாவது டிப்பணியில. இது வந்து கலையே நுட்டு சதுர்த்தி விபக்தியில இருக்கு. இது நம்ம முதல்ல பார்த்தோம், சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமஹாங்கிற இடத்துல நமாமிங்கிற மாதிரி ஸ்ரீகிருஷ்ணம் நமாமி வரணும், ஆனா ஸ்ரீகிருஷ்ணாய நுமஹான்னு வருது. அது எதுக்குன்னா ஸ்ரீகிருஷ்ணம் அனுகூலயித்தும் ஸ்ரீகிருஷ்ணம் பிரசாதயித்தும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு துமுன் அர்த்தத்தை அங்க போட்டுக்கணும். அது வந்து ஒரு கிராமர்ல ஒரு சூத்திரத்தின்படி அந்த மாதிரி வருது. எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ரீகிருஷ்ணம் ஆராதயித்தும் அப்படிங்கிறச்சு ஸ்ரீகிருஷ்ணாய நமாமகா நுமஹ அப்படின்னு வரலாம். அதே போல இந்த இடத்துலயும் கலையே கலி கலிக்கு
ஆததே கலிக்காக கைய வந்து கையில ஒரு கட்கம் கத்தியை எடுத்துக்கொண்டான் அப்படின்னா கலிம் ஹந்தும் கட்கம் ஆததே அதர்ம ஹேதும் கலிம் அதர்மத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கலியை ஹந்தும் கொல்வதற்காக ஆததே கையில் கட்கம் நிஷாதம் கட்கம் கூர்மையான ஒரு கத்தியை எடுத்தான் இரு தர்மம் மகிம் செய்வ சாந்தைத்வா மகி மகாரதா தர்மத்தையும் பூமியையும் இந்த மாதிரி ஆஸ்வாசப்படுத்தி விட்டு கையில ஒரு கூர்மையான கத்தியை எடுத்தார் எதுக்குன்னா கலிக்காக கலியை கொல்வதற்காக கையில கத்தியை எடுத்துட்டார் எடுத்துட்ட உடனே அங்க கலி அப்படியே வந்து காலில் சரணடைஞ்சார் கத்தியை எடுத்த மாத்திரத்துல கத்தியை வீசணுங்கிறது கூட இல்ல இங்க வந்து பரீட்சித்து கையில கத்தியை எடுத்துட்டா கொல்ல போறாங்கிறத தெரிஞ்ச உடனே அடுத்ததுல வந்து அப்படியே காலில் வந்து விழுந்துடுறான் கலி தம் ஜிகாம்சும் ஜிகாம்சும் அபிப்பிரேத்திய விஹாய நிருபலாஞ்சனம் தத் பாதமூலம் சிரசா சமகா பய விஹ்வலஹ பய விஹ்வலஹ அப்படியே பயந்து போயிட்டான் என்னத்தினால ஒண்ணு தம் ஜிகாம்சும் அந்த ஜிகாம்சுனா ஹந்தும் இச்சும் கொல்வதற்கு ஆசைப்படுகின்ற அவனை அந்த பரீட்சித்தை சொத்தம் ஜிகாம்சும் அபிப்பிரேத்திய கொல்ல ஆசைப்படுகின்ற அந்த அதாவது பரீட்சித்தானவன் கொல்லைய கொல்ல ஆசைப்படுறவன் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு இது அபிப்பிரேத்திய அப்படிங்கறத புரிஞ்சுண்டு நிருப லாஞ்சனம் விஹாய தான் போட்டு இருக்கக்கூடிய அந்த அரசனுங்கிற ஒரு லாஞ்சனம் ஒரு சின்னம் அது எல்லாத்தையும் விட்டு விட்டும் நிருப லாஞ்சனம் அரச சின்னங்களை விட்டு விட்டு விஹாய பய விஹ்வலஹா பயத்தினால அப்படியே வெலவெலத்து போயிருக்கக்கூடியவனான அந்த கலி தத்பாத மூலம் தஸ்ய பாத மூலம் அந்த பரீட்சித்தினுடைய திருவடியில் காலில் சிரசா தலையால் சமகாத்து அப்படின்னா சிரசா தலையினால அவனுடைய திருவடி கிட்ட வந்தான் சமகாத் அடைந்தான் திருவடியை அடைந்தான் அவன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாங்கிறது அர்த்தம் தலையை குனிஞ்சுண்டு சோ தம் ஜிகாம்சும் அபிப்பிரேத்திய பரீட்சு தன்னை கொல்ல வரப்போறாங்கிறத புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு நிருப லாஞ்சனம் விகாய தன்னுடைய அரச சின்னங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பய விஹ்வலகா பயத்தினால அப்படியே நடுங்கு நெடுங்கின் இருக்கக்கூடியவனான அந்த கலி சிரசா தலையை கொண்டு தத்பாத மூலம் அவனுடைய திருவடியில் சமகாத் அடைந்தான் பதிதம் பாதையோகோ வீரஹா கிருபையா தீனவத்சலஹா சரண்யோ ந அவதீத் ஸ்லோக்கியா ஆஹ ச இதம் ஹசன்னு இவ அவனை கொல்லல்ல ஏன்னா சரணாகதி அடைஞ்சவாளை கொல்றதுங்கிறது எங்க அர்ஜுனன் பரம்பரையில வந்தவாளுக்கு அது வந்து சரி கிடையாது அப்படிங்கிற அத சொல்ல போறா பரீட்சித்து இப்போ சோ பதித்தம் பாதையோகோ பதித்தம் தம் கிருபையா ஒரு கருணை காரணமாக தீன வத்சலகா தீனமாக இருக்கக்கூடியவர்களிடம் வத்சலகா ஒரு வாத்சல்ய குணத்தை காண்பிக்க கூடியவனான வீரகா சரிங்களா அந்த அட்ஜெக்டிவ் போடுறதே ஒரு அழகு காவியம் மாதிரி நமக்கு வந்து வியாசரும் வால்மீகியும் வந்து கவீஸ்வராகான்னு சொல்றார் வியாசர் வியாச வால்மீகாதையா கவீஸ்வராகான் இருக்கு அதனால அவர்கள்லாம் வந்து ஒரு போயிட்ரி மாதிரி அதை வந்து ரசிச்சிருக்கா அந்த இன்சிடென்ட்டையும் இதையும் வீரகான்னு போட்டு தீன வச்சலகா எங்கேயாவது அவன் வந்து கொல்லலைங்கிறதுக்கு அவன் வீரன் இல்லையோன்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுனா வீரகான்னு அப்ஜெக்டிவ் போடுறான் அதெல்லாம் சந்தேகமே பட வேண்டாம் இஸ் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் கில்லிங் ஹிம் அதனால வீரகா ஆனா என்ன இங்க பாதயோகோ பதிதம் கால்ல வந்து விழுந்திருக்காமா ஆகையினால கிருபையா தீனவத்சலகா ஒரு கருணை காரணமாக தீன ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜந்துக்களிடத்தில் ஒரு வாத்சல்யத்தை காண்பிக்க கூடியவனாக இருக்கும் அந்த பரீட்சித் சரண்யா சரணம் அடைந்தவர்களுக்கு சரண்யாங்கிறச்சு சரணே யோக்யா சரணம் அடைவதற்கு புகழ் அடைவதற்கு ஒரு யோக்கியதை உடையவனாக இருக்க அருகதை உடையவனாக இருக்கான் யாரிடத்துல நமக்கு போய் சரண் அடையணும்னு தோணுமோ ஒரு ரெண்டு கட்டாண்ட போய் நம்ம வந்து சரண் அடைவோமான்னு யார் வந்து நம்மளை காப்பாத்துவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கோ ஆள்கிட்ட தானே போய் நம்ம நமஸ்காரம் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடியவன்ங்கிறதுக்கு சரண்யா வாக்கியம் அட்ஜெக்டிவ் போடுறாரு பாதையோகோ பதிதம் கால்ல விழுந்திருக்கக்கூடிய அந்த கலியை ந அவதீத்து ஸ்லோக்கியா வேற அவருக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் வேற நாலு அப்ஜெக்டிவ் போடுறீங்க ஸ்லோக்கியான பெரும் புகழை கொண்டவர் சத்கீர்த்தி அர்ஹாங்கிற சரண்யா ஆசிரய அர்ஹா
ஸ்லோக்கியா சத்கீர்த்தி அர்ஹா, நல்ல கீர்த்திக்கு ஒரு ஃபிட் பர்சன் அவர் தான், உச்சிதமான ஒரு பர்சன், நல்ல கீர்த்திக்கு ஒரு ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடியவன் அவர் தான். பரீட்சித்து சரண்யாங்கர்ச்சே ஆசிரியத்துக்கு அடைக்கலத்திற்கு ஒரு தகுதியான ஒரு பர்சன் அவர் தான். தீன வத்சலஹா, அடைக்கலம் அடைந்தோருக்கு வாத்சல்ய குணத்தை காண்பிக்கிறவர். அதாவது நான் நான் உனக்கு பண்ணிருக்கேன் பாருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். விஸ்வாமித்திரரை பத்தி சொல்றச்சு இதுல வந்து ராமனை வந்து தவபுத்திர ஹிதார்த்தம் அப்படிம்பார் ராமாயணத்துல. ஓம் குழந்தையோட நன்மைக்காக நான் வந்து உன்னை கேட்கிறேன், நீ எனக்கு வந்து ஆர்மியோட ரதகஜ தசரதர் வந்து ரதகஜ துரக பதாதியோட நான் வந்து நிக்கிறேனே உங்க இது ராட்சசர்கள் எல்லாம் கொல்றதுக்கு அப்படிம்பார். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், உன் பிள்ளைகள் ரெண்டு பேரையும் அனுப்பு, ஏன்னா தவபுத்திர ஹிதார்த்தம், அவர்கள் அவனுடைய ஒரு ஒரு நன்மைக்காக நான் கூப்பிடுறேன் அப்படின்னுட்டு அவனை கூப்பிட்டு வந்து அவனுக்கு அத்தனை வித்தையும் கத்து வச்சு அதுக்கப்புறம் கல்யாணத்தையும் பண்ணி கொண்டு வந்து ஒப்படைச்சுட்டு இந்த அப்படின்னு போனவர் தான். திருப்பி வந்து அங்க சீன்ல வரலாம்பர் ப்ரொஃபசர் அழகா சொல்லுறாரு. திருப்பி அங்க வந்து விஸ்வாமித்திரர் சீனுக்கு வந்து நான் பண்ணேனே உன் பிள்ளைக்கு அப்படின்னு வந்து சொல்லல. அதுதான் அங்க அந்த அந்த தீன வச்சலகானா இங்க வந்து நான் உனக்கு பண்ணேனே பண்ணேனேன்னு போட்டு குத்தி காமிக்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஒரு வாத்சல்ய குணத்தோட இருக்கக்கூடியவரா இருக்கார். அதுதான் அங்க ஒரு காரியம் பண்ணார்னா சரணன் சரண அடைந்தான்னா அவர்களை வந்து ரொம்ப சின்னவாளா ஃபீல் பண்ண வைக்கலங்கிறது அர்த்தம். வீரக மேலும் வீரன், அவனை கொல்றதுக்கும் தகுதி உடையவன் ஆனா கொல்லல. ஏன்னா பாதையோகம் பதித்தம் நான் அவதீத்த, நல்ல கீர்த்தி வேணுமோ இல்லையோ ஸ்லோக்கியாக. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஆகச்ச இதம் ஹசன்னு இவர் சிரிச்சுண்டே இத சொன்னார். பின்வரும் வாக்கியங்களை இதம் பின்வரும் வாக்கியங்களை ஹசன்னு இவர் சிரித்தார் போல் கூறுகிறார்கள். சிரிக்கிற மாதிரி சொல்றார் பரீட்சித். பதிதம் பாதயோகோ வீரஹா கிருபையா தீனவத்சலஹா சரண்யோ ந அவதீத் ஸ்லோக்கியா ஆகச்ச இதம் ஹசன்னு இவ. அடுத்தது ராஜா உவாச்ச, நதே குடாகேஷ யசோதராணாம் பத்தாஞ்சலேர்வை பயமஸ்தி கிஞ்சித் ந வர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்துஹு. த்வம் அதர்ம பந்துஹு, நீ வந்து அதர்ம பந்து அப்படிங்கறத அங்க வந்து கொடுத்துடுறார். கலி வந்து கலி எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு பாருங்கோ. அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து கலியினுடைய எஃபெக்ட வந்து நினைச்சு பார்க்கலாம் ஒரு க்ஷணம். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுப்பார். நதே குடாகேஷ யசோதராணாம் பத்தாஞ்சலேகே தே பயம் ந கிஞ்சித்து அஸ்தி. குடாகேஷ யசோதராணாம் பயம், அதாவது குடாகேஷ யசோதராணம், குடாகேஷா குடாக்கா குடாக்காயாக ஈஷா அர்ஜுனா. அர்ஜுனன் வந்து நித்ரைக்கு ஒரு ஈசன், குடாக்காங்கிறது நித்ரா. வியாக்கியானத்துல மதுசூன சரஸ்வதி வந்து குடாகேஷாங்கிற இடத்துல சொல்லுவார், குடாக்காங்கிறது நித்ரா தூக்கம், தூக்கத்தை வென்றவன் குடாக்காயாக ஈஷா அர்ஜுனன். அதாவது எப்ப பார்த்தாலும் கையில வில்லோட சாவதானத்தையா இருந்துட்டு இருக்கக்கூடியவன், அதர்மத்துக்கு எழுத்தாப்புல சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கக்கூடியவன்ங்கிறதுனாலதான் இங்க வந்து அர்ஜுன யுதிஷ்டிரன் எல்லாம் போடாத குடாகேஷகான போடுற. ராவாப்பகல அவன் முழிச்சுட்டு இருந்து எந்த தர்மத்துக்கு பரிபாலனம் பண்றானோ அந்த அர்ஜுனனுடைய யசகா யசோதராணாம் யசோதராக வயம், அவனுடைய யசஸ் அப்படியே பிடிச்சு தாங்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அவனுடைய யசஸ் பின்தொடர்ந்துதான் பரீட்சித்துக்கு இந்த யசஸ். அந்த ஒரு லைன் லீனேஜ்ல வந்ததுனாலதான் இவனுக்கு வந்து ஒரு ஒரு புகழ். அதனால குடாகேஷ யசோதராணாம், எதுக்கு அர்ஜுனனுக்கு வந்து ஒரு புகழோ அந்த புகழ கட்டிக்காக்க கூடிய எங்களை போன்றவர்களிடமிருந்து தே உனக்கு உனக்குங்கிறதுக்கு குவாலிபிகேஷன் இங்க என்ன, பத்தாஞ்சலேகே தே, கைய கூப்பிண்டு அஞ்சலி முத்திர காமிச்சுண்டு இருக்கக்கூடிய தே உனக்கு களி கலிட்ட சொல்றார். பத்தாஞ்சலேகே தே கைகூப்பிய உனக்கு பயம் கிஞ்சித் அஸ்தி, பை உனக்கு துளி கூட ஒரு பயம்ங்கிறது இல்லை. தேஷாம் அப்படின்னா தான் பிரதி பத்தா அஞ்சலிஹி ஏன. சோ எந்த அர்ஜுனனுடைய ஒரு புகழை தாங்கும் எங்களை குறித்து கைய கூப்பி வரக்கூடிய உனக்கு பயம் இல்லை, துளி கூட ஒரு பயம் வேணுங்கிற அவசியமே இல்லை.
எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் வந்து சரண அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு ஒரு அபயம் கொடுக்கறதுங்கிறது எங்க வம்சாவளிப்பா எங்க பரம்பரை சொத்துங்கிற மாதிரி சொல்றார். குடாகேஷ யசோதராணாம் பத்மாஞ்சலேகே வை ந பயம் கிஞ்சித் அஸ்தி. அடுத்தது ஆனா ஒரு கண்டிஷன், பவதா ந வர்த்தித்தவ்யம் அஸ்மதீயே க்ஷேத்ரே கதஞ்சன 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 கேனாபி அம்சேனங்கிற. ஆனால் உனக்கு பயம் வேண்டாம், ஆனா நான் சொல்ற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கணும். எப்படி? கதஞ்சன கேனாபி அம்சேன மதியே க்ஷேத்ரே, என்னுடைய இந்த க்ஷேத்திரத்தில் என்னுடைய ராஜ்யத்தில் அதர்ம பந்துஹூத்வம், அதர்மத்துக்கு பந்து ரிலேட்டிவ் மாதிரி இருக்கக்கூடிய நீ, அதர்மத்தோட கை கோத்துண்டு போகக்கூடிய நீ, பவதா ந வர்த்தித்தவ்யம். இல்லைன்னா இதை இதை வந்து தனியா ஒரு சென்டென்ஸா எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சென்டென்ஸ், அடுத்தது இங்க வந்து கதஞ்சன எந்த ஒரு துளி அம்சத்தினால கூட பவதா தங்களால் கலியினால மதியே க்ஷேத்ரே நவர்த்தி தவ்யம், என்னுடைய க்ஷேத்திரத்துல நீ இருக்கக்கூடாது. ஏனென்றால் யதா துவம் அதர்ம பந்து, அப்படிதான் போடுறாருங்க, எஸ்மாத்து துவம் அதர்மஸ்ய பந்து, நீ அதர்மத்துக்கு பந்து இல்லையா, அதனால என்னுடைய ஒரு க்ஷேத்திரத்துல நீ எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒண்ணு நான் கொல்லல, எங்கிட்ட இருந்து உனக்கு பயம்ங்கிறது வேண்டாம். துவாம் வர்த்தமானம் நரதேவ தேகேஷு அனுப்பிரவருத்தோ அயம் அதர்ம பூகா லோபோ அனிருத்தம் சௌரியம் அனாரியம் அம்மஹா ஜேஷ்டா ச மாயா கலஹா ச தம்பா. உன்னை பின்தொடர்ந்து இந்த இந்த அதர்மத்தினுடைய கூட்டம் இருக்கே, அந்த கூட்டம் அத்தனையும் போகட்டோங்கிறார். உன்னை பின்தொடர்ந்து எல்லாமே இருந்துட்டு போட்டோம், இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டாம், உன்னை ஃபாலோ பண்ணிட்டு போகட்டோங்கிறார். துவாம் நரதேவ தேகேஷு வர்த்தமானம் துவாம், அண்மையும் அப்படி நரதேவ தேகேஷு அரசர்களினுடைய ஒரு தேகேஷு ராஜாக்களினுடைய ஒரு சரீரங்களில் வர்த்தமானம் துவாம் இருக்கக்கூடிய நீ. அரசர்கள் எல்லாம் வந்து அதர்மம் வழியில போயிட்டு இருக்காங்கிறதுக்காக தானே இது காமிக்கிறார். நரதேவ தேகேஷு அந்த காலத்திலேயே, இந்த காலத்து அரசர்ல அந்த காலத்து அரசர்களையும் வச்சுட்டு சொல்றார். நரதேவ தேகேஷு கலி ஆரம்பத்துல இது இல்லையா, கலி ஆரம்பத்திலேயே இந்த ஒரு ப்ராப்ளம். சோ நரதேவ தேகேஷு அரசர்கள் அரசர்களினுடைய தேகேஷு சரீரங்களில் வர்த்தமானம் துவாம் இருந்திருக்கக்கூடிய துவாம் உன்னை அணு உன்னை பின்தொடர்ந்து துவாம் அணு என்னது அயம் அதர்ம பூகா பிரவருத்தகா பிரவருத்தகான சர்வதா பிரவருத்தகா, எல்லா முறையிலும் இந்த அதர்மத்தினுடைய கூட்டமானது உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கு. பிரவருத்தகா என்ன அதர்ம கூட்டம்ங்கிறது கீழே லிஸ்ட் பண்றார் 1 2 3 4னு. லோபஹா கிரீடு ஒரு அவரிஸ் அப்படிங்கிறோம், அனிருத்தம் பொய், சௌரியம் திருட்டு, அதுக்கப்புறம் அனாரியம் அனாரியம் கரிச்சு தௌர்ஜன்யம். அனார் ஆரியஹானாலே நோபல் பர்சன் அர்த்தம், இட் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் த காஸ்ட். ஆரியங்கிறது ஒரு நோபிலிட்டிய குறிக்கிறது, அவ்வளவுதான். யாருக்கு குணாத்து அது வந்து ஒரு ஒரு பட்ட பெயர் மாதிரியோ இல்ல ஒரு காஸ்ட் மாதிரியோ கிடையாது. ஆரியஹானாலே யாருக்கு நற்குணங்கள் படைத்தவனோ அவனுக்கு ஆரியஹான்னு பேரு. அனாரியஹாங்கிறத டிரான்ஸ்லேட் பண்றச்சு இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி டீக்கால தௌர்ஜன்யம்னு போடுறாரு. துர்ஜனசிய பாவகா, கெட்டவனுடைய ஒரு ஒரு குவாலிட்டிய தான் அனாரியத்துவம்ங்கிறோம். அனாரியம் தௌர்ஜன்யம் துர்ஜனத்துவம்ங்கிற. அம்மஹா அம்மஹாங்கிறச்சே ஸ்வதர்ம தியாகா, பாபம்னு பொதுவா சொல்லுவோம். அம்மஹாங்கிறத ஸ்வதர்ம தியாகா, தன்னுடைய தர்மத்தை விட்டு விட்டு வேறு ஒரு தர்மத்தை கடைபிடிப்பதனால் என்ன ஒரு பாபம் உண்டாகுமோ அதற்கு அம்மஹான்னு பேரு. இதுவும் ஒரு அதர்ம கூட்டத்துல ஒண்ணு. ஜேஷ்டா, ஜேஷ்டாங்கிறது அக்கா, அதாவது ஜேஷ்டானாலே அக்கான்னு சொல்றதுக்கு சொல்லுவோம். இங்க வந்து அலக்ஷ்மிங்கிற லக்ஷ்மியினுடைய சகோதரியாக அலக்ஷ்மியும் சொல்றோம், அமங்கலத்தையும். அதனால அமங்கலகரம். மேலும் மாயா, மாயாங்கிறது கபட்டம் வஞ்சனை, அந்த அஜ்ஞானம்ங்கிற ஒரு மாயாவை சொல்லல இந்த இடத்துல. மாயாங்கிறது நமக்கு வந்து ஒரு கபட்டமான பிஹேவியருக்கு சொல்றாருங்க. கலஹா சண்டை, தம்பா தற்புகழ்ச்சி கர்வம், இதெல்லாம் வந்து தம்பகாங்கிறதுல வருது. சோ துவாம் அனுவர்த்தம் துவாம் வர்த்தம் நரதேவ தேகேஷு வர்த்தமானம் துவாம், நீ கலி பூந்துடுத்துன்னா
கலி வந்து ராஜாவினுடைய தேகத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலியை பின்தொடர்ந்து இந்த கூட்டங்கள் அத்தனையும் இருந்திருக்கு. பிரவர்த்தக லோபா அன்றுதம் சௌரியம் அனாரியம் அம்ஹோ ஜேஷ்டாச்ச மாயா கலஹஸ்ச தம்பா. இது அத்தனையுமே ஒவ்வொரு குணமுமே அந்த அரசன்ட்ட இருக்கு. அந்த அரசன்ட்ட ஏன் இருக்குன்னா இந்த அதர்மத்தினுடைய கூட்டம் அத்தனையும் கலிய பின்தொடர்ந்து போகிறதுனால. ந வர்த்தித்தவ்யம் தத் அதர்ம பந்தோ தர்மேண சத்தியேன ச வர்த்தித்தவ்யே பிரம்மாவர்த்தே யத்ர யஜந்தி யஜ்ஞைஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாஹ யஸ்மின் ஹரிர் பகவான் இஜ்யமானஹ இஜ்யாமூர்த்திஹி யஜதாம் ஷம் தனோதி காமான் அமோகான் ஸ்திர ஜங்கமான் அந்தர்பகிஹி வாயுரிவ ஏஷ ஆத்மா. இது வந்து யஸ்மின்னு இந்த ரெண்டு இடத்துலயுமே எந்த இடத்துல இருக்க கூடாதுங்கிறத கலிக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. அதுக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்லோகமும் தொடர்ச்சியா வருது. சோ தத்து தஸ்மாத் காரணாது ஆகையினால இப்ப நான் என்ன சொன்னேன், உன்னை சுத்தி அதர்மங்கள் வந்துட்டே இருக்குங்கிற காரணத்தினால ஹே அதர்ம பந்து, அதர்மத்துக்கு பந்துவா இருக்கக்கூடியவனே கலியே, தத்து தஸ்மாத் காரணாது ந வர்த்தித்தவ்யம், அந்த காரணத்தினால நீ இங்க இருக்கக்கூடாது. எங்க பிரம்மாவர்த்தே, இந்த ஒரு ராஜ்யத்துல பிரம்மாவர்த்தத்துல, அதாவது குருக்ஷேத்திரம் எங்க நடந்ததோ அந்த என்டையர் இதுக்கு வந்து க்ஷேத்திரத்துக்கு பிரம்மாவர்த்தம்னு பேரு. அந்த பிரம்மாவர்த்தே ந வர்த்தித்தவ்யம், நீ இருக்கக்கூடாது. எது ரெண்டும் இருக்கணும்னா தர்மேன சத்தியேனச்ச வர்த்தித்தவ்யே, தர்மமும் சத்தியமும் இருக்கணும். இத வந்து உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ்ல போட்டிருக்கார், கர்மணி பிரயோகத்துல இருக்கு. உன்னால் இருக்கப்படக்கூடாது, தர்மத்தினாலையும் சத்தியத்தினாலையும் இருக்க இருத்தல் ஆகும், அவர்கள் தான் இருக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்ற. தர்மத்தினாலையும் சத்தியத்து தர்மமும் சத்தியமும் தான் வர்த்தித்தவ்யே, அதுதான் இருக்கணும். ஏன் இந்த பிரம்மாவர்த்தத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, கிருஷ்ண கதாஸ்ரயம் வரணுமா இல்லையா, உடனே கொண்டு வந்துருவார் அங்க விஷ்ணுவ. எத்ர யஜந்தி யஜ்ஞைஹி யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாஹ, யஜ்ஞ விதான விஜ்ஞாஹ, யஜ்ஞத்தினுடைய விதான, இது வந்து யஜ்ஞஸ்ய விதானம்ன விஸ்தாரஹ, அந்த விஸ்தாரஹ தத்ர விஸ்தாரே விஜ்ஞாஹ நிபுணாஹாங்கிற யஜ்ஞ விதான விஜ்ஞாஹாங்கிறது யஜ்ஞத்தினுடைய ஒரு விஸ்தாரம், எக்ஸ்பான்ஸ். அந்த யஜ்ஞத்தை பத்தி ஆரம்பத்திலிருந்து ஆலிருந்து க்ஷா வரைக்கும் இருக்கக்கூடிய சகல விதமான ப்ரொசீஜரும் யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அந்த ப்ரொசீஜர்ஸ்ல வந்து எக்ஸ்பர்டீஸா இருக்கக்கூடியவா. சோ ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கிறது யாருக்கெல்லாம் அந்த தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்களோ, யஜ்ஞ விதான விஜ்ஞாஹா யஜ்ஞத்தினுடைய பாகங்களில் தேர்ச்சி பெற்றவர்களான யோகிகளோ, இது அந்த யாகம் செய்பவர்கள், யஜ்ஞைஹி யாகங்களினால், யஜ்ஞேஸ்வரம் யாகத்திற்கு ஈஸ்வரனாக இருக்கும் விஷ்ணுவை யஜந்தி ஹோமம் செய்கிறார்களோ, அந்த விஷ்ணுவிற்கு ஒரு ஹோமத்தை செய்கிறார்கள். எந்த இடத்தில் எந்த ஒரு பிரம்மாவர்த்தத்தில் யாகத்தை பத்தி நன்கு அறிந்தவர்கள் யாகங்களினால் அந்த பரம்பொருளை பிரீத்தி செய்கிறார்களோ யஜந்தி. மேலும் யஸ்மின்னு ஹரிஹி பகவான், ஹரி பகவான், ஹரிஹி பகவான் ஹரியானவர், இஜ்யஹ அதாவது இஜ்யமானஹ இஜ்யாமூர்த்திஹி யஜதாம் ஷம் ச தனோதி. பகவான் ஹரிஹி தான் அங்க சாட்சாத் யஜ்யமானஹா, அவர்தான் யாகம் செய்பவராக இருக்கிறார். இல்ல, யாரை குறித்து யாகம் செய்யப்படுகிறதோ அவர்தான் யஜ்யமானஹா. அடுத்தது இஜ்யா மூர்த்திஹிங்கிறச்சே இஜ்யான யாகம், இஜ்யா யாகஹா தத் ரூபா மூர்த்திஹி யஸ்ய, அந்த யாக ரூபமாகவும் அவர்தான் இருக்கார். அப்படிப்பட்ட ஹரிஹி பகவான் யஜதாம் யாகம் செய்பவர்களுக்கு ஷம் தனோதி, ஷம்ங்கிறச்சு க்ஷேமம், என்னென்னெல்லாம் பண்றாருன்னா ஷம் காமானு காமங்களை கொடுக்கிறார், அமோகானு காமானு வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஆசைகளை தனோதி விருத்தி செய்கிறார். யார் யாருக்கெல்லாம் அதோட ஷம் தனோதி, இவர் யாரு இந்த ஹரிஹி பகவான் அப்படின்னா, ஸ்திர ஜங்கமானாம் அந்தர் பகிஹி வாயுஹு இவ ஏஷஹா ஆத்மா. ஸ்திர ஜங்கமானாம், ஸ்தாவர ஜங்கமானாம், ஸ்திரமாக இருக்கும் பொருள்கள், ஜங்கம அசையும் பொருள்கள், அசையா பொருள்களுக்கும் அசையும் பொருள்களுக்கும் ஸ்திர ஜங்கமானாம் அந்தர் பகிஹி,
உள்ளுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா வெளியிலையும் இருக்கக்கூடிய ஆத்மாவாக ஏஷகா ஏவ ஆத்மா. ஆனா இந்த ஆத்மாவா இருக்கர் எல்லாருக்கும் தான் ஒரு ஜீவாத்மா இருக்கே, அப்ப இந்த ஜீவாத்மாவே விஷ்ணுவானா? இந்த ஜீவன்னு சொல்றச்சே இந்த ஜீவன் வந்து உங்களுக்கு இந்த சரீரத்தினால கன்ஃபைன் பண்ணப்பட்டிருக்கா, இது ஒரு உபாதியினால அது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவன். அந்த ஜீவன் வேற, அந்த ஜீவனுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மா அல்லது அந்த ஆத்மாவுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய அந்தர்யாமியா இருக்கக்கூடிய விஷ்ணு, ரெண்டு ரெண்டுமே அங்க உங்களுக்கு பொருந்தும். அத்வைத பரமாவும் சொல்லலாம், விசிஷ்டாத்வைத பரமாவும் சொல்லலாம். இங்க ஸ்திர ஜங்கமானாம் ஸ்திரமாக இருக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாவற்றிற்கும் ஒரே யசகா ஏவ ஆத்மா, இவர்தான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அந்த பகிஹி வெறும் உள்ளுக்குள்ள மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபமா இல்ல, வெளியிலையும் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபமாக இருக்க. எப்படின்னா வாயுகும் இவங்கிற காத்து எப்படி உள்ளயும் இருக்கு வெளியிலயும் இருக்கு, மூச்சு விடுறச்சையும் உள்ளுக்குள்ள ஒரு காத்து இருக்கு, வெளியில இருந்து இழுக்கிறோம் வெளியிலயும் காத்து பரவி இருக்கு, அதுபோல இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது எங்க பார்த்தாலும் இருக்கு உள்ளுக்குள்ளயும் இருக்கு. அந்த பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எல்லா இடத்துலயும் வியாபிச்சு இருக்கக்கூடிய நாராயணனா இருக்க. நனு இது வந்து அந்த அந்த இந்திரியாத இந்திராதயா தேவாகா இஜ்யந்தே நது ஹரிஹிங்கிற, நம்ம வந்து ஒரு யாகம் பண்றோம்னா இந்திராய இதன் நமமாங்கிறோம் அப்படின்னா இந்திரனுக்கு போகிறது அக்னிக்கு போறது சூரியனுக்கு போறது இந்த மாதிரி பல பல தேவதைகளுக்குன்னு நம்ம வந்து யாகம் பண்றோம். ஆனா இங்க என்ன சொல்றார், இஜ்யமானஹான்னு சொல்றோம். இஜ்யமானஹாங்கிறச்சே சகல ஆ பிரம்ம கீட்டம் எல்லா ஒரு பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு ஒரு புழு பூச்சி பரியந்தம் ஸ்தாவர ஜங்கமானாம் அந்தராத்மாவாகவும் இவர் தான் இருக்கார், வெளியில வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆத்மாவாகவும் விஷ்ணு தான் இருக்காருங்கிற காரணத்தினால நாம வந்து இந்திர குறிச்சு போட்டா கூட அந்த ஹவிஸ் அது வந்து அல்டிமேட்லி விஷ்ணுவுக்கு தானே போகிறது. ஆனா யஜ்ஞ மகேஜ்ய கிரது சத்ரம் சதாங்கதிஹிம்பர் இதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இல்லையா, யஜ்ஞ இஜ்யஹா மகேஜ்யஹா யஜ்ஞஹாங்கிறச்சு அந்த இடத்துல சர்வயஜ்ஞ ஸ்வரூபத்வாதே யஜ்ஞஹா, ஏன்னா எல்லா தேவதைகளும் துஷ்டி காரகா யஜ்ஞம், அந்த யஜ்ஞ ஆகாரமாகவே அவர் தான் இருக்காரு. சோ யஜ்ஞஹா ஃபர்ஸ்ட் நாமா. இஜ்யஹா இஜ்யஹாங்கிறச்சு யஷ்டவ்யஹ இஜ்யஹ, யாரை குறித்து நாம யஜ்ஞம் செய்கிறோமோ அவரும் அந்த ஆத்மாதான். ஆத்மானம் ஆத்மனா நித்தியம் விஷ்ணுமேவ யஜந்திதே அப்படின்னு இருக்கு ஹரிவம்ச புராணத்துல, அந்த விஷ்ணுவை தான் யாகம் செய்கிறோமுங்கிறோம். சோ யஜ்ஞ இஜ்யோ மகேஜ்யஸ்ச மகா இஜ்யஹ, அப்ப மகா இஜ்யஹாங்கிறச்சு அந்த இடத்துல ஏன்னா அடுத்த லைன்ல பார்த்தோம்னா யஜ்ஞ இஜ்யோ மகேஜ்யஸ்ச கிரதுஹு சத்ரம் சதாம் கதிஹின்னு போடுறார். அந்த கடைசியில சதாம் கதிஹினாலே அல்டிமேட் கதியா பிராணங்களுக்கு கிருத அகிருதம் சர்வம் பசியதி அவர் தான், என்ன செய்திருக்கிறா ஒவ்வொரு ஜீவராசிகளும் என்ன செஞ்சிருக்கா என்ன ஒரு அவளுடைய பாப பலன்கள் என்ன புண்ணிய பலன்கள் என்ன சகலத்தையும் தெரிஞ்சவர் அவர் தான். சதாம் கதிஹி முமுக்ஷு, ஆகையினால முமுக்ஷுவா இருக்கக்கூடியவர்களுக்கு இவரை தவிர வேற கதி கிடையாது. எத்தனை யஜ்யம் இஜ்யா அதுக்கப்புறம் மகேஜ்யாங்கிறச்சு சர்வாசு தேவதாசு எந்தெந்த தேவதைகள் எல்லாம் நம்ம வந்து யாகம் செய்கிறோமோ அதுல வந்து அல்டிமேட்டா மோட்சம்ங்கிற ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய தேவதையா இவர் தான் இருக்கார். இந்திரன் தான் நமக்கு மழை கொடுப்பான், சூரியன் பிரகாசத்தை கொடுப்பாரா இருக்கும் ஞானத்தை கொடுப்பாரா இருக்கும், ஆனா மோட்சம்ங்கிறது வேணுமே, அந்த மோட்சம் வேணுங்கிறதுக்கு மோட்சமிச்சே ஜனார்தனா, மோட்சம் வேணும்னா அவர் தான் போய் நம்ம இது பண்ணணும், ஏன்னா மோட்ச பலதாத்திருவம் அவருக்கு தான் இருக்கு. யஜ்யோ மகேஜ்ய கிரது சத்ரம் சதாங்கதிஹி சதாம் கதிஹி, முமுக்ஷுவாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரெல்லாம் இருக்காளோ அவர்களுக்கு போக்கிடமாகவே இருக்கக்கூடியவர் இவர் தான்ங்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம பலது வச்சுட்டு இருந்தா கூட ஒரு யாகம் அதுல போடக்கூடிய திரவியம் அந்த யாகம் வந்து யாரை குறித்து போடக்கூடிய தேவதை அந்த தேவதை கொடுக்கக்கூடிய பலன் சகலமாகவும் விஷ்ணுவில தான் இருக்கு. அவ நமக்கு என்ன இங்க, அதனாலதான் இங்க ஸ்திர ஜங்கமானாம் அந்தர் பகிஹி வாயுஹு இவ ஏஷா ஆத்மானுட்டர், அது இந்த கேள்வியே ரைஸ் ஆகாது. அதுக்குதான் கேள்வி கேட்டுக்கிறார், சில பேர் கேட்கலாமோ இல்லையோ மீமாம்சையை பொறுத்தவரையில் இப்படித்தானே இல்ல யாகத்துல வந்து விஷ்ணுங்கிறது வரது கிடையாதே இப்படி எல்லாம் கேட்கலாம். நனு இந்திராதயா தேவாகா இஜ்யந்தே, இவர்களை தானே நம்ம அவர்களை குறித்து தானே யாகம் செய்கிறோம். நது ஹரிஹி அதுக்கு ஏஷகா
ஸ்தாவராதீனாம் ஆத்மா, ஸ்தாவர ஜங்கமங்களுக்கு இவர் தான் ஆத்மாவா இருக்கார். அப்போ ஆத்மாங்கிறச்சே ஜீவனோ அப்படின்னா ஜீவவது ந பரிச்சின்னஹ, ஜீவனை போல் இவர் வந்து ஹி இஸ் நாட் கன்ஃபைன்ட். பரிச்சின்னஹான இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவன் வேற, அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவன் வேற, எல்லாமே ஒன்னா இருந்துடுத்துன்னா இப்ப இந்த இந்த சிட்டியில இருக்கக்கூடிய ஆகாசம் வேறங்கிறோம், இந்த கன்ஃபைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆகாசம் வேறங்கிறோம், இங்க இருந்து ஒரு பக்கத்து ஊர்ல போனா அங்க பொல்யூஷன் இல்லைங்கிறா, அது வந்து காடா இருக்கு அங்க பொல்யூஷன் இல்ல, அங்க காத்து வந்து நன்னா இருக்குங்கிறோம், காத்து எங்க எப்படி டிஃபரன்ஸ் இருக்கே, அது என்ன, அது வந்து அந்த வாதாவரணத்துக்கு ஏத்த மாதிரி. அதே போல நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய வாசனைகள், நம்மளுடைய அந்த 17 சாமான்களுடைய பொட்டலம், இதனால நம்ம இந்த ஜீவன் மாறுதல் அடைகிறது, அது பரிச்சின்னகா. வெரஸ் அந்த பரம்பொருளானவர் பரிச்சின்னகா ந, அதனால நது ஜீவவது பரிச்சின்னகா. ஏன்னா அந்தர் பகிஹி எல்லா இடத்திலையும் யதா வாயு பிராணரூபேண அந்தஸ்தா அபி பகிரபி அஸ்தி தத்வத் சர்வ அந்தர்யாமி ஈஸ்வரஹ, எல்லா விதத்திலையும் அந்தர்யாமியா இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அப்படிங்கிற. அதனால யஸ்மின் ஹரிர் பகவான் இஜ்யமானஹ இஜ்யாமூர்த்திஹி, இஜ்யாமூர்த்திஹின யாகத்தினுடைய யாகஸ்வரூபத்வாத், இஜ்யஹ யஜ்ஞ இஜ்யோ மஹேஜ்யஸ்டன் இருக்கிற இடத்துல இஜ்யாமூர்த்திஹி, யஜதாம் யாகம் செய்பவர்களுக்கு என்ன கொடுக்கிறார், ஷம் காமானு அமோகம், அமோகானு காமானு ததி, வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு காமங்களை கொடுக்கிறார்கள், கொடுக்கிறார். ஆகையினால இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, ந வர்த்தித்தவ்யம், தர்மமும் சத்தியமும் தான் இந்த இடத்துல இருக்கணுமே தவிர துவயான வர்த்தித்தவ்யம், ஏன்னா நீ அதர்ம பந்தோ அப்படின்னு சொல்றார். அடுத்தது சூத உவாச்ச பரீட்சிதா ஏவ மாதிஷ்டா ச கலிஹி ஜாத வேபத்து தம் உத்ய தம் உத்யதாசிம் ஆஹ இதம் தண்டபாணிம் இவ உத்யதம். பரீட்சிதா ஏவம் ஆதிஷ்டா, கலியானவன் அப்படியே நடுநடுங்கிக் கொண்டு நீ மாட்டுக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா நான் எங்க இருக்கிறதுன்னு எனக்கு இடத்து கொடுத்துருன்னு கேக்குற, எங்கெங்கெல்லாம் நான் இருக்கலாங்கிறத எனக்கு வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துரும். சோ பரீட்சிதா ஏவம் ஆதிஷ்டா, பரீட்சித்தினால ஏவம் ஆதேசம் செய்யப்பட்டவராக இவ்வாறு கூறப்பட்டவனான சகா கலிஹி, அந்த கலி ஜாத வேபத்துஹு, அப்படியே ஒரு உடம்புல வந்து ஒரு வேபத்துன்னா நடுக்கம் கம்பம், உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்பட்டவனான அந்த கலி, உத்யத அசிம் தம் இதம் ஆஹ, உத்யத அசிம், உத்யத அசிம் கையில கத்தியை தூக்கினவனான, உத்யத தூக்கின கத்தியை உடையவனாக அந்த பரீட்சித் அவனிடம் இதம் ஆக இதை கூறினார். அவன் பாக்குறதுக்கு எப்படி இருக்காருன்னா காவியம்னு சொன்னேனே அதுக்கு தண்டபாணி இவ உத்யதம், சாதாரணமா போடல, தண்டபாணிங்கிறது இந்த இடத்துல யமன சொல்றார், தண்டம் பாணம் எஸ்ய சகா யமஹ, யமன் எப்படி கையில தண்டத்தை எடுத்துட்டு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பானோ அது போல பரீட்சித்து வந்து கத்திய கையில வச்சுட்டு நிக்கிறார், யமனை போல இருக்காருங்கிறதுக்கு. சோ தண்டபாணின் இவ உத்யதம், உத்யதம் தண்டபாணின் இவ உத்யதாங்கிறச்ச இந்த இடத்துல வந்து உத்யுக்தா, தட் இஸ் ரெடியா இருக்கார், சஜ்ஜகான்னு அர்த்தம், யமனை போல அப்படியே தயாராக இருக்கக்கூடிய ஒரு ஓங்கிய கத்தியை உடையவனான தம் அந்த பரீட்சித்தை பார்த்து, சீனை நினைச்சு பார்க்கணும், காலில் நடுநடுங்கிண்டு கலி அங்க, பரீட்சித்து வந்து கத்திய கையில தூக்கிண்டு நிக்கிறார், அப்படிப்பட்ட கலிய வந்து பரீட்சித்தை பார்த்து இவர் சொல்றாரா, பாக்குறதுக்கு அவன் மாதிரி இருக்கார், ரெடி டு கிவ் பனிஷ்மெண்ட். பரீட்சிதா ஏவம் ஆதிஷ்டா ச கலிஹி ஜாதவேபது தம் உத்யதாசிம் ஆஹ இதம் தண்டபாணின் இவ உத்யதம். கலிருவாச்ச, கலி சொன்னது என்ன, எத்திர க்வச்சன வத்ஸ்யாமி சார்வபௌம தவ அக்ஞயா லக்ஷயே தத்ர தத்ராபி துவாம் ஆத்த இஷு சராசனம், எங்கெங்கெல்லாம் நான் இருந்துருவேன், உன்னோட ஆணையை பார்த்து நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கேன், ஏன்னா எங்கெங்க எங்க பார்த்தாலுமே உன்னுடைய ஒரு ஒரு ரூல் தெரியற மாதிரி இருக்கே எனக்கு, நான் எங்கன்னு போவேன்னு கேக்குறேன், ஏன்னா சார்வபௌமன் இல்லையா அவன், அதுக்குதான் சார்வபௌமான அப்ஜெக்டிவ் போடுறார், அழகா சார்வபௌமகான்னா யாருடைய ஒரு ஒரு ஆளுமையானது எல்லா இடத்துலயும் இருக்கும், சார்வபௌமன சக்கரவர்த்தின்னு அர்த்தம், முழு பூமியையும் ஆளக்கூடியவனான நீ ஹே அரசனே சார்வபௌம,
தவ ஆக்ஞையா உன்னுடைய ஆணையின் பேர் எத்ர க்வசன வத்ஸ்யாமி எங்க வேணாலும் நான் இருக்க தயார். ஆனால் தத்ர தத்ராபி அந்தந்த இடத்திலும் நான் என்ன பார்க்கிறேன்னா துவாமேவ லக்ஷயே உன்னையே தானே நான் பார்க்கிறேன். நான் எங்கன்னு போய் நான் இருக்கக்கூடாது இருக்கிறது. அதாவது அத்தனை வஸ்தவ்யம் இது சேத்து யா தவ ஆக்ஞா தயா எத்த குவாபி வத்ஸ்யாமி எங்க வேணுமோ நான் இருந்துடுறேன். கிந்து தத்ர தத்ராபி ஆத்த ஆத்த இஷு சராசனம்ங்கிறதுக்கு வந்து ஆத்தஹான கையில கிரகிதா கையில எடுத்துண்டு எதன்னு வில்லும் அம்பையும் எடுத்துட்டு இருக்க. ஈஷு அம்பு சராசன வில்லு எங்கெங்கெல்லாம் நான் போய் பார்க்கணும்னு நினைச்சா கூட அங்க நீ நின்னுட்டு இருக்க கையில ரெடியா ஒரு அம்போடையும் வில்லோடையும் நின்றுட்டு இருக்கே அப்படின்னா உன் பிரசன்ஸ் தெரியறதுன்னு அர்த்தம். ஏன்னா கிருஷ்ணர் மாதிரி வந்து அங்கனாம் அங்கனாம் அங்க அந்தரே மாதவா இல்லையே இந்த இடத்துல பரீட்சித் அப்படி இல்ல. அதாவது அந்த அதுக்கு வந்து லட்சணையா எப்படி எடுத்துக்கணும்னா ஒன்ன பாக்குறேன்னு இல்லாத உன்னுடைய எஃபெக்ட் எனக்கு தெரியறதுங்கிற அதனால பயந்துண்டு என்னால நான் எங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீயே எனக்கு காமிச்சிடும் நான் அந்த இடத்துல போய் இருக்கேங்கிற கலி. சர்வபௌமா தவ ஆக்ஞையா உன்னுடைய ஆணையின் பேர் எத்த குவச்சன வச்சாமி எங்க வேணாலும் நான் இருக்கேன். ஆனா தத்ர தத்ராபி ஆங்காங்கே எங்க நான் இருக்கணும்னு போய் நினைக்கிறேனோ அந்தந்த இடங்களில் ஆத்த இஷு ஷராசனம் கையில் எடுத்த ஒரு அம்பு வில்லை கொண்டவனான துவாம் உன்னை லக்ஷையே பார்க்கிறேன் நான் நோட்டீஸ் பண்றேங்கிறார். தம்மே தர்மபிருதாம் சிரேஷ்ட ஸ்தானம் நிர்தேஷ்டும் அருகசி எத்தைவ நியதோ வத்ஸ்யே ஆதிஷ்டன்னு தே அனுசாசனம். உன்னுடைய ஆணையை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு எந்த இடத்துல இருக்க முடியுமோ அந்த இடத்துல நீயே தயவு செய்து காமிச்சிருங்கிறார். நிர்தேஷ்டும் அருகசி நீயே எனக்கு காண்பிப்பதற்கு சரியான ஒரு பர்சன் நீதான். ஏன்னா எனக்கு வந்து எங்க பார்த்தாலும் உன்னுடைய ஒரு எஃபெக்ட் தான் எனக்கு தெரியறது உன்னுடைய பிரசன்ஸை தான் நான் ஃபீல் பண்றேன். சோ தது தஸ்மாத் காரணாது ஆகையினால் தர்மபிருதாம் சிரேஷ்ட தர்மத்தை கடைபிடிப்போர்களில் உத்தமனான நீ உத்தமனானவனே சோ சிரேஷ்ட மே எனக்கு ஸ்தானம் நிர்தேஷ்டும் அருகசி எனக்கு ஒரு இடத்தை காண்பிப்பதற்கு அருகசி சரியான பர்சன் நீதான். எத்த எந்த இடத்தில் தே அனுசாசனம் ஆதிஷ்டன்னு உன்னுடைய அனுசாசனம் ஆதேசம் ஆக்ஞை உன்னுடைய ஆணையை அனுதிஷ்டன்னு கடைபிடித்து கொண்டு ஃபாலோ பண்ணிண்டு ஆதிஷ்டன்னு ஆதிஷ்டதேங்கிறச்ச ஆதிஷ்டதி ஆதிஷ்டத்தின்னு ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். அனுவர்த்ததே உன்னுடைய ஆணையை நான் வந்து கடைபிடித்து கொண்டு அனுசரித்து கொண்டு நியதகா வத்ஸ்யே நியதகாங்கிறச்சு நிச்சலகா நியதகாங்கிறதுக்கு நிச்சலகாங்கிற அசையாமல் இந்த இடத்துல டெஃபினட்டா கலியனுடைய ஒரு பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இல்லைன்னா அங்கிருந்து எவனாவது ஒருத்தர் என்ன கலப்பிட்டான்னா நான் என்ன பண்றது இங்க வந்து பரீட்சைக்கு வந்து திருப்பியும் நீ அங்க வந்து ஏன் இங்க இருந்தாலும் நீயே கத்திய வச்சுட்டு நின்ன என்ன நான் என்ன பண்ணுவேன். அதனால நீ ஏன் ஒரு இடத்த சொல்லிடு இந்த இடத்துல நான் வந்து நகராம இருக்கணும்னு என்ன என்னை யாரும் கலப்பக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்த சொன்னேன்னா நான் அந்த இடத்துல இருக்கேன். நிச்சலஹா அசையாமல் நியதா வத்ஸ்யே வத்ஸ்யாமி நான் இருந்துடுறேன் வசாமி. சோ தன்மே தர்மபிருதாம் சிரேஷ்ட ஸ்தானம் நிர்தேஷ்டும் அருகசி எத்தைவ நியதோ வத்ஸ்யே ஆதிஷ்டன்னு தே அனுசாசனம். எங்க எங்கிறது இப்ப ஒரு லிஸ்ட் வந்து அரசன் சொல்ல போறார். சூத உவாச்ச அபியர்த்திதா ததா தஸ்மை ஸ்தானானி கலையே ததௌ தியூதம் பானம் ஸ்திரியா சூனா எத்த அதர்மஹ சதுர்விதா. எங்க வந்து அதர்மமானது நான்கு வகைப்பட்டதாக இருக்கோ தியூதம் அதாவது கேம்பிளிங் தியூதம் பானம் மத்தியபானம் குடிக்கிறது ஸ்திரியா பெண்களினுடைய ஒரு சங்கமம் சூனா சூனாங்கிறது பிராணிவதா. சோ பானம்ங்கிறது மத்தியாதேகே சூனாங்கிறது பிராணிவதா. இவைகளும் இந்த இதுதான் வந்து உங்களுக்கு நான்கு விதமான அதர்மங்கள். அதர்மமானது நான்கு வகைப்பட்டு எங்கு இருக்கிறதோ அந்த ஸ்தானங்களை கலையே ததோ அந்த ஸ்தானங்களை வந்து கலிக்கு கொடுத்தார். அபியர்த்திதா அபியர்த்திதா இவ்வாறு கேட்கப்பட்டவரான கேட்கப்பட்டவரான இவர் பரீட்சித் அபியர்த்திதா பரீட்சித்
கேட்கப்பட்டவரான இந்த மாதிரி எனக்கு எந்த இடம்னு நீ கரெக்டா சொல்லிடு, நான் அந்த இடத்துல போய் இருக்கேன்னு கேட்ட உடனே அப்படி கேட்கப்பட்டவரான அந்த பரீட்சித் ததா அப்பொழுது தஸ்மை கலையே அந்த கலிக்கு ஸ்தானானி ததோ ஸ்தானங்களை கொடுத்தார். என்னென்ன ஸ்தானங்கள்ங்கிறது தான் அதுக்கு மேல சொல்ல போற. தியூதம் பானம் ஸ்திரியா சூனா சூனா பிராணிவதா கொல்வது, இதெல்லாம் எத்த எங்கு அதர்மமானது நான்கு வகைப்படுகின்றதோ அந்த இடத்தை கொடுத்தார். புனச்ச யாச்சமானாய ஜாதரூபம் அதாத் பிரபு ததோ அன்றுதம் மதம் காமம் ரஜோ வைரம் ச பஞ்சமம். புனச்ச யாச்சமானாய, இந்த நாலு மாத்திரம் போறாது. இந்த இது கலி கேட்கறது வந்து திருப்பியும் புனச்ச யாச்சமானாய, மறுபடியும் கேட்கிறானா கலி எனக்கு வந்து வேற இன்னும் கொஞ்சம் இடத்தை கொடு அப்படின்னு கேட்ட உடனே கொடுக்கறத பாருங்கோ. ஜாதரூபம் அதாத், ஜாதரூபம்ங்கிறது சுவர்ணம் தங்கம், அங்க ஜாதரூபம்ங்கிறது சுவர்ணம், தங்கத்தை கொடுத்தாராம் கலிட்ட. அப்படின்னா தங்கம்ங்கிறது அதர்ம ஹேதுவா தானே இருக்கணும். ஜாதரூபம் அதாத் பிரபு ததா பிரபுங்கிறது இங்க பரீட்சித்த சொல்ற. சோ பரீட்சித்தானவர் ஜாதரூபம் சுவர்ணத்தை கொடுத்தார். யாருக்கு? இப்ப மறுபடியும் கேட்கின்ற அந்த கலிக்கு கொடுத்தார். ததா அதற்கு பிறகு ஐந்து விஷயங்கள் கொடுத்தார். அன்றுதம் பொய், மதம் ஒரு இன்டாக்சிகேஷன் அந்த பைத்தியம் பிடிக்கிறது அல்லது ஒரு மயக்கம், மதம் மயக்கம், காமம் ஆசை, ரஜஹா இந்த ததஹாங்கர்ச்சி சுவர்ண தானாத்து பரம் அன்றுத்தம் பொய் மதம் காமம் இது ஸ்திரீஷு இது வந்து என்னங்கிறது அப்புறம் சொல்ற. ரஜஹாங்கர்ச்சி ரஜோகுணம், ரஜோகுணம்ங்கிறது தான் வந்து ஹிம்சா மூலம், ஹிம்சைக்கு காரணமாக இருக்கக்கூடியது ரஜோகுணம். இதெல்லாம் காட்டிலும் பஞ்சமம் வைரம், ஐந்தாவதாக வைரம் விரோதத்தன்மையை கொடுத்தார். வைரம்ங்கிறது விரோதம், விரோத பாவம். எதக்கா பார்த்தாலும் ஒரு ஒரு காரணமே இல்லாத சில பேர்கிட்ட வந்து ஒரு விரோத பாவம் இருக்கே அது வந்து கொடுத்தார். இந்த இடத்துல வந்து நான் டீக்காவை படிக்கல, ஏன்னா இது பெருசா இருக்கு. இதுல வந்து துவாதச ஸ்கந்தத்துல வந்து பன்னெண்டாவது ஸ்கந்தத்துல சத்தியம் தயா தபஹ தானம்னு போட்டிருக்கார். வேற நம்ம இப்போ வந்து தப சௌச்சம்னு பாத்திருக்கோம். சௌச்சம்ங்கிற வேர்டுக்கு பதிலா இங்க தானம்ங்கிற வேர்டு கொடுத்துருக்கு பன்னெண்டாவது சர்க்கத்துல ஸ்கந்தத்துல. அந்த டிஸ்கஷனை இங்க போடுற. மனசுத்தி காரணத்துவாத்து உங்களுக்கு வந்து தானம் பண்ணணும்னா மனசுல ஒரு சுத்தி இருக்கணும். மனசுல பியூரிட்டி இல்லைன்னா தானம் பண்ண முடியாது. அதனால தானத்தையும் சௌச்சத்தையும் உங்களுக்கு வந்து மாத்தி மாத்தி யூஸ் பண்றா. அந்த ஒரு டிஸ்கஷன் தான் இங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா அவர் ரொம்ப இன்னும் இன்ட்ரிகேட்டா சில டீட்டெயில்ஸுக்கு எல்லாம் போறார், அது வேண்டான்னு பார்த்தேன். சோ அபியர்த்திதா ததா, அபியர்த்திதா வேண்டப்பட்டவரான அந்த பரீட்சித் ததா அப்பொழுது தஸ்மை கலையே அந்த கலிக்கு ஸ்தானானி ததோ பலவிதமான ஸ்தானங்களை கொடுத்தார். தியூதம் பானம் ஸ்திரியா பெண்கள் பிராணிவதம் இந்த மாதிரி பல விஷயங்களையும் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கறச்சே தங்கத்தை கொடுத்தார். தங்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன்னா நீ தங்கத்துல போய் நீ வசிக்கலாம், தங்கம் வந்து இப்ப அதர்மத்துக்கு காரணமாக ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டும் ததா அதற்கு பிறகு பொய் மதம் மயக்கம் காமம் ரஜோகுணம் அதுக்கப்புறம் வைரம் விரோதத்தன்மை இந்த அஞ்சை அஞ்சாவதாக பஞ்சமம் வைரம் அஞ்சாவதாக விரோதத்தன்மையும் கொடுத்தார். இருக்கட்டும். ஆகீஷா எஸ்ய மதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்தே அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.